ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ராணியை சந்தித்தது இன்னும் பசுமையாக இருக்கிறது. கமலஹாசன் இரங்கல். மறைந்த ராணி எலிசபெத்துடன் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை வெளியிட்டு இரங்கல் தெரிவித்துள்ளார் கமலஹாசன். 70 ஆண்டுகளாக ஆட்சி செய்து வந்து இங்கிலாந்து ராணி 2ஆம் எலிசபெத் உடல்நலக்குறைவு காரணமாக செப்டம்பர் 8ஆம் தேதி இரவு காலமானார். இதுகுறித்து அறிந்த கமலஹாசன் ட்விட்டரில் கூறியிருப்பதாவது, 70 ஆண்டுகளாக இங்கிலாந்தின் மகாராணியாக திகழ்ந்த 2ஆம் எலிசபெத் இயற்கை எய்திய செய்தியை கேட்டு துயருற்றேன். ஆங்கிலேயர்கள் மட்டுமல்லாது அகில உலகத்தினர் நேசத்தையும் பெற்றவராக அவர் விளங்கினார் என்பது உண்மை. 25 ஆண்டுகளுக்கு முன்னர் எங்களது அழைப்பை ஏற்று மருதநாயகம் திரைப்படத்தின் துவக்க விழாவில் கலந்து கொண்டு வாழ்த்தினார். அநேகமாக அவர் கலந்து கொண்ட ஒரே திரைப்பட விழா அதுதான் என கமலஹாசன் மேலும் தெரிவித்திருந்தார். 5 ஆண்டுகளுக்கு முன்னர் லண்டனில் நடந்த கலாச்சார நிகழ்ச்சியில் அண்மையில் அவரை சந்தித்து பேசியது இன்னமும் பசுமையாக நினைவிருக்கிறது. தங்கள் பிரியத்திற்குரிய ராணியை இழந்து வாடும் இங்கிலாந்து மக்களுக்கும் அரச குடும்பத்தினருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார் கமலஹாசன் அவர்கள். மருதநாயகம் பட விழாவிற்கு ராணி எலிசபெத் வந்ததை பார்த்து சிலர் கமலஹாசனை விளாசினார்கள். அப்படி திரையுலக பிரபலம் ஒருவர் கமலை விளாசிய வீடியோ கடந்த சில நாட்களுக்கு முன் தான் சமூக வலைதளங்களில் வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது.